ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி ரீவில பார்க்க போற படம் லேட்டஸ்ட்டாக டிஸ்னி ஹாஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் படத்தோட நேம் பொன் மாணிக்கவேல் இது ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட டைரக்டர் ஏசி முகில் அப்புறம் பிரபுதேவா இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணிருக்காரு ரிவியூ போகிறதுக்கு முன்னாடி படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஜட்ஜை அவரோட வீட்டில் வாசல்லே கொடூரமாக கொலை பண்ணிடுறாங்க அந்த கேஸை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க பட் அந்த கேஸில் எந்த க்ளூவும் கிடைக்கல அப்புறம் கேஸில் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை ஸோ இந்த கேஸை விசாரிக்க போலீஸ் ஜாபே வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு இருக்க கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு அவர் ஒத்துக்கிட்டதுனால அவர்கிட்ட இந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் பிரபுதேவா இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணுறாருங்கிறத சொல்கிற படம் தான் பொன் மாணிக்கவேல் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு சொல்லினால் படத்தோட ஒளிப்பதிவை சொல்லலாம் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவிக்கு எந்த அளவு ஒளிப்பதிவு சப்போர்ட் இருக்கணுமோ அந்தளவு இந்த படத்தில் ஒளிப்பதிவு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் வேறு எதுவும் இந்த படத்தில் பாசிட்டிவ்னு எனக்கு தெரியல நெக்ஸ்ட்டு படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நெகட்டிவ்னு சொன்னால் படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி நியூவாலாம் எதுவும் இல்லை நிறைய படங்களோட கலவை மாதிரி தான் இருந்துச்சு ஓல்டான ஸ்டோரி தான் ஸ்டோரி ஓல்டாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துருந்தால் எதுவும் தெரிஞ்சுருக்காது பட் இது ரொம்ப சுமாரான ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடிகிற ஸ்க்ரீன் பிளே படம் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நேரம் போகிற மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலே படத்தில் அவங்க பெரிய ட்விஸ்ட்டுன்னு நினச்சி வச்சது டுவிஸ்ட் மாதிரிலாம் இல்லை ஈஸியாக கெஸ் பண்ண முடிகிற அளவுக்கு தான் இருந்துச்சு அதுவே இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் தான் நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு சொன்னால் படத்தோட மியூசிக் படத்தோட மியூசிக் டேரக்டர் இமான் பட் அவர் தான் மியூசிக் போட்டார்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவு சுமாரான மியூசிக் சாங்ஸ் எல்லாம் சுத்த வேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பிரபுதேவாவுக்கு போட்டிருக்க தீம் மியூசிக் அதுக்கு மேலே ரொம்ப சுமாரான தீம் மியூசிக் தான் அது அடுத்த நைட்டுன்னு சொல்லுன்னால் படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் நிறைய பேர் ஆர்ட்டிஃபிஷியலாக நடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பிரபுதேவா ஆக்டிங் கூட தான் சொல்லணும் அப்புறம் பிரபுதேவா கூட ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் காட்டுவாங்க அந்த கேரக்டர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான் பட் அந்த கேரக்டர் நடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு அப்புறம் நிறைய சீன்ஸில் டப்பிங்கில் அந்த கேரக்டரு லிப்ஸிங்க்க் ஆகவே இல்லை நெக்ஸ்ட் நான் எடுன்னு சொல்லணுன்னா படத்தில் எந்த கேரக்டரும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணல தான் சொல்லணும் எல்லாமே ரைட்டிங்கில் மேம்போக்காக தான் எழுதியிருக்காங்க ஸோ படத்தோடு நம்மளால் கனெக்ட் ஆகவே முடியல படம் பாட்டு அப்படியே ஓடிட்டுருக்கு ஓவராலாக சொல்லணுன்னா அவுடேட்டட் ஸ்டோரியோடு ரிலீஸ் ஆகியிருக்க ரொம்ப சுமாரான படம் இது ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் பிளேயும் இல்லை ஸோ படத்தோட நம்மளால் எங்கேஜ் ஆகவே முடியலன்னு தான் சொல்லணும் இந்த படம் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு பார்க்கணும் ஆசைப்பட்றவங்க போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ